श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्पितते कति वेदान्ताचार्यवर्गोमे सन्निधत्तां सदाहृदि यस्य वाक्तृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणमबद्धवीक्षं दयानिधिं देहव्रतां शरण्यम् ग्रीवमहं प्रपद्ये। இப்ப நம்ம சங்கல்ப சூரியோதயத்துல ஏழாவது அங்கத்துல சித்திரசாலையில விவேகம் உமதி விவசாயம் மூணு பேரும் அங்க இருக்கிற சித்திரங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா அந்த சன்னிவேசத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய ராமாவதார சித்திரங்கள் ராமாயணம் முழுக்க அங்க சித்திரமா இருக்கு. அது ஒவ்வொரு நாள் சொல்லி ஒவ்வொரு தோணிக்காய்ங்க ரகுவீர் கத்தியத்துல சொல்லியிருக்கிறதுல, அதாவது ரகுவீர் கத்தியின் மூலம் அதுல இருக்கிற சில சில சோர்ணிக்கைகளை அப்படியே இந்த இடத்துல சுவாமி தேசிக்கும் சாதிச்சிருக்க. இதெல்லாம் நம்ம அரண்யகாண்டத்தினுடைய இறுதி வரைக்கும் பார்க்கணும். இப்போ இவர் வந்து எல்லாம் திருப்தியாக கத்தியில சொல்றார். அங்க வரைச்சு எல்லாம் சம்போதனம் ரகுவீர் கத்தியத்துல. இங்க இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற ஸ்ரீராம பத்ரேன விஸ்வமேதது சனாதி கிருத்தம், இப்படிப்பட்ட ராமனாலே இந்த லோகம் சனாதி கிருத்தம் மாசமே உடையவனாக ஆச்சு சொல்லுகின்றார். அப்ப அதுக்கு ஒவ்வொரு ராம எப்பேற்பட்ட ராமன்றத சொல்லிச்சு அந்த ராமாயணத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி அது இவருக்கு விசேஷமாக்கி சொல்லி சொல்றாரு. இப்ப பாக்குற சொல்ற விஷயம், நம்ம அந்த ஆரண்ய காண்டம் முடிவு வரைக்கும் பார்த்தோம், இந்த கிஷ்கிந்தா காண்ட விஷயத்தை இப்ப பார்க்கணும். கிஷ்கிந்தா காண்டத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, பிரபஞ்சனதனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயேன, பிரபஞ்சனதனய பிரபஞ்சனதனய பிரபஞ்சனன் வாயு, வாயுனுடைய குமார், பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயேன, பாவுக்கம்னா க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியதான மங்களகரமான அர்த்தம், அவருடைய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயேன அந்த ஹனுமாருடைய திருவாக்கிலேருந்து வந்த வார்த்தைகள்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. அந்த பாஷணத்தை கேட்டு ராமருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை, அதாவது அந்த ஃபார்மாலிட்டி இதெல்லாம் எப்படி பின்பற்றுறன்றதான் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். இந்த சன்னிவேசத்தை முன்ன நாம பார்ப்போம். சன்னிவேசம் இப்போ அங்கேருந்து அதாவது பெருமாள் வந்து ஸ்ரீதாம் ராமவக்ஷாமின்னு சொல்லி அந்த வழியில வரச்சே அந்த இடத்துல கபன்சன் பெருமாள் வதம் பண்ற, அதாவது இது கபன்சன் வந்து பெருமாளுடைய கரஸ்பர்சனால அவனுக்கு மோட்சம் ஏற்பட்டு மோட்சம், அதாவது அவனுக்கு சொர்க்கம் போகும்படியான பழைய ரீதியை அடையும்படியான ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. அப்போ கபன்சன் சில வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்றான். சுருயதாம் ராமவக்ஷாமின்னு சொல்லி, அப்பா நான் சொல்றேன் நீ கொஞ்சம் தயவு செஞ்சு கேளும் என்று ராமனிடத்தை சொல்ற. சத்திய சகாயோ மித்திரஞ்ச சீதாயா பரிமார்கணே பவிஷ்யதி மகாதேஜா மாச்சசோகே மனஸ்கிருதான். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போ, அந்த பம்பா சரசு வரும், அந்த சரசு பக்கத்துல ஒரு ரிஷிமுகன் மலை இருந்துருக்கும், அந்த மலையில சுக்ரீவன் இருப்பான், ஒரு நாலு குரங்குகளோட கூட சுக்ரீவன் இருப்பான், அந்த சுக்ரீவன் இடத்துல போய் சுக்ரீவனோட போய் நீ சேர்ந்து போ, இப்படி சேர்ந்த எனக்கு
உனக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படும். க்ஷேமம் எப்படி ஏற்படும்னாக்க, நீ என்ன சீதையை தேடுறதுக்கோசம் தானே போறேன், அப்போ அந்த சீதையை தேடுறது காரியத்துல அவன் சகாயமா சுக்ரீவன் உனக்கு சகாயமா இருப்ப, ஆகையால நீ வந்து விசாரப்படாதன்னு சொல்லி சொல்ற. சதே சகாயோ மித்ரஞ்ச சீதாயா பரிமார்க்கணே பவிஷ்யதி மகாதேஜா மாத சோகே மன. இது ஆரண்ய காண்டத்துல கபந்தம் சொல்ற வார்த்தை. கச்ச சீக்கிரம் இதோ ராம சுக்ரீவம் தன் மகாபலம் வயசியம் தங்குரு க்ஷிப்ரம் இதோ கத்வாத்தே ராகவா. இப்போ ராகவா நீ இனிமே நாய் பண்ணாத, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பி போயிடும். அந்த சுக்ரீவனோட ஒரு நட்பு பாராட்டு, அவனோட நட்பா இருந்தேனாக்க எல்லாத்தையும் இது உனக்கு எல்லா காரியமும் சாதிக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டார். இப்போ உடனே ராமர் சொல்றார், ததீனம் சி மே சௌமியா சீதாயா பரிமார்க்கணும். இப்போ இனிமே ஒரு எல்லாம் தெரியாத டெஸ்டினேஷன் தெரியாத எங்க போறதுன்னு ஒரு குறிக்கோள் இல்லாத ஏதோ இப்படி காமிச்சது அப்படி காமிச்சதுன்னு போயிட்டு இருக்கேன் நான். இப்போ இனிமே சீதையை தேடுவதுன்ற ஒரு காரியத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரீவனுடைய எப்படி ஆதேசம் இருந்துருக்கோ, சுக்ரீவன் எப்படிலாம் நமக்கு சகாயம் பண்றானோ, எப்படி பண்ணணும்னு ஆலோசனை சொல்றானோ, அதுதான் நமக்கு வழியை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க போயிட்டாங்க. இதே சமயத்துல சுக்ரீவன் ஹனுமார் இன்னும் நாலு பேர் அவரெல்லாம் என்ன பண்ணிருக்கன்னா, இந்த ராமலக்ஷ்மணையோ இப்ப ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் அங்க வந்துட்டு இருக்கா, மேலேந்து இவா பாக்குறா. அங்க வரைச்சே ராமனுடைய எண்ணம், அதாவது இந்த ராமலக்ஷ்மணால் யாரு என்ன, சில சில சாகா மிருகங்கள்லாம் கூட, அதாவது சாகா மிருகம்னா குரங்கு, சுதந்திரமான சரீரத்தை எடுத்துக்கக்கூடிய சக்தி உடையவர்களாக இருந்திருக்கணும். அப்போ வரைச்சு அவன் கேட்கிறான், அவுத திருஷ்டா மகாத்மானோ பிராதரோ ராமலக்ஷ்மணோ வராயுத தர்மவீரோ சுக்ரீவனா சங்கிதோ பவத்துன்னு. சுக்ரீவனுக்கு சங்கம் வந்துருக்கு, சந்தேகம் வந்துருக்கு, இது யாரா இருக்கும்னு தெரியலையே என்ன சொல்லிச்சுன்ற. அப்போ வாலியே நாம் வர முடியாததுக்கு யாரையான அனுப்பிச்சு விட்டு நம்மள அழிக்கத்துக்கு முற்படுகிறானோ என்னமோன்னு சுக்ரீவனுக்கு ஒரு எண்ணம். இத சொல்லச்சே ஹனுமார் சொல்ற, சம்பிரம தெரிஞ்சுதான் மேஷ சர்வைகி வாலிகிட்டே மாறி மலையோயம் கிரிவரா பயன் நேகாஸ்தி வாலினகா. இது ரிஷிமுக மலையாக இருந்திருக்கு, இந்த இடத்துல வாலி விஷயமான பயத்தை நீ விட்டுடு, நீ அதுக்கோசரம் ஒண்ணும் வானா, நீ விசாரப்படாத என்ன சொல்ற. அப்போ நேகவாலி துஷ்டாத்மா நதே பசியான் மெகம் பகம்ன, இது வாலி இல்ல அகோ சாகா மிருகத்துவம் தே வெக்கமேவ புலவங்கமா லகு சித்த தயாத்மானம் நத்தாபயசி யோ மதோ. நாமெல்லாம் சாகா மிருகம்ன்றத நீ காண்பிச்சுட்டியே, இதெல்லாம் ஒரு உன்னுடைய மனசு இருக்க திருடச்சித்தம் இல்லாத லகு சித்தமாக இருந்திருக்கேன்னு சொல்ற வார்த்தை. அப்ப கடைசியில சொல்ற, சுத்தாத்மனோ எதித்வேது ஜானீஹி துவம் பிளவங்கவான் வியாபாஷிதைர்வா ரூபயிர்வா விஜ்ஞேயா துஷ்டதனையோகோ. இப்போ துஷ்டதானையோகோ தனையோகோ இவா ரெண்டு பேரும், ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் சுத்தாத்மாவா இருந்தாருனாக்க, நீயே இப்போ அவனோட பேசு பேசி மமைவாபிமுகம் சித்வா பிரிச்சத்வம் ஹரிபூங்கவான். இந்த சுக்ரீவன் சொல்ற வார்த்தை என்ன அபிமுகமா, நீ என்ன பேசுறதுன்றது என் காதல வேணும், அதில் நான் உன்னையே பார்த்துட்டு இருப்பேன், நான் என்ன அபிமுகமா என்ன நோக்கி, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நிக்கணுமோ ராமனோட எப்படி நிக்கணுமோ அப்படி நின்று அந்த மாதிரி பேசி பேசி அவளுடைய ஹிருதயம் எப்படி இருக்குன்றத பார்த்துடுவான் அப்படின்னு. பிக்ஷுரூபம் ததோபேஜே சட்டபுத்தியா புத்திதயா கபிஹி தபஸ்ச ஹனுமான் வதா லக்ஷ்மணயா மனோஜ்ஞயா வினீதவத் உபாகம்ய ராகவோ பிரணிபத்யேஷான். இப்படியே பிக்ஷுரூபத்தை எடுத்துட்டாரா ஹனுமான், அது வசதா பிக்ஷுரூபத்தை எடுத்துன்றதுக்கு காரணம் என்னன்னா, ராமலக்ஷ்மணாள்லாம் எப்படிப்பட்டவாள்னு அவளை பரீட்சை பண்றதுக்காக. சடன்னாக்க மனசுல வேற வச்சுட்டு வெளியில வேற பிரகாரமா நடந்துக்கிறது இருக்க, இதுதான் இந்த சட்ட புத்தின்னு சொல்லி சொல்லுவோம்.
இப்ப ஹனுமாரும் அந்த புத்தி, இவருடைய எண்ணம் என்ன, இவ சுத்த மனசோட இருந்துட்டு இருக்காளா நல்லவாள் தானான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய எண்ணம். ஆனா நேர பார்த்துட்டு ரொம்ப வினைத்தனாக அவளை விழுந்து சேவிச்சு எல்லாம் பண்றேன்னு சொல்லி சொல்றேன். தத்த ஹனுமான் வாச்சா லட்சணையா சமனோஜ்யா வினீதவது உபாங்கம்ய ராகவோ பிரணிபத்தான். இவ ரெண்டு பேரையும் சேவிக்கிறார். இது சேவிக்கிறது இவர் போட்டு ரூபம் பிட்சு ரூபம் பரிவிராஜக ரூபம்னு சொல்லி இங்கேயும் ஒரு இடத்துல சொல்லிருக்கு. இங்க கோவிந்தராஜின்னு வியாக்கியானம், இந்த வியாக்கியானத்துல சொல்லச்சு பரிவிராஜக ரூபத்தை எடுத்துட்டு ஹனுமார் போனேர்னு சொல்லிருக்கு. அந்த பரிவிராஜக ரூபம்னா சன்னியாசி ரூபம். இவ ரெண்டு பேரும் கிரகஸ்தாளா இருந்துருக்கா, சன்னியாசி போய் கிரகஸ்தாளா சேர்ப்பாளா, இது ஒரு கேள்வி. இது அங்கேயே அவர் கேள்வி கேட்டு அதுக்கு பதிலாம் சொல்றேன். ரூபம் யுவானம் வியாட்டே அங்கேருந்து கிட்ட வர, கிட்ட வந்து ஹனுமான் இவா ரெண்டு பேருடைய திவிமங்கல விக்கிரகத்தை பாக்குறேன். பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவர் சாட்சாத் ஸ்ரீபதி பகவான் தான் தெரிஞ்சு போச்சு. ரூபமேவா சேதன் மகிமானம் வியாட்டே, இவருடைய மகிமை இருக்க இந்த மகிமையை நல்லா வெளிப்படுத்துகிறது. பார்த்த உடனே சன்னியாசியா இருந்தாலும் பெருமாள் சேவிக்க வேண்டியதுதானே, வேற கிரகத்தாளவனா சேவிக்க வேண்டாம். அதுலேயே கூட சில தாத்பரியம் இருக்கு, சில பேருடைய தாத்பரியம். ஆச்சாரியாளா கணக்கு இருந்தார்னா கிரகஸ்தாள் சன்னியாசிக்கு ஆச்சாரியம் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. ஆச்சாரியாளை சேவிக்கிறதுல தப்பு இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கு. இப்ப இவர் போய் சேவிக்கிறாராம். இவா ரெண்டு பேரும் எப்படி இருந்துருக்கான்னு பார்த்தா, எதிர்ச்சையேவ சம்பிராப்தோ சந்திரசூரியோ வசுந்தராம்னு, இவா சூரியனும் சந்திரனும் எதிர்ச்சையா பூமியில வந்து ஒரே சமயத்துல வந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் இருந்துருக்காருனா, இவா ரெண்டு பேரையும் பார்த்து இதுல ஃபார்மாலிட்டி எல்லாம் இருந்துருக்கு. பிராப்தோகம் பிரகிதஸ்தேன சுக்ரீவேன மகாத்மனா ராஜா வானர முக்கியானாம் ஹனுமான் நாம வானரகான்னு தன்னை நாம தன்னை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் யாரு தான் யாருன்னு, நான் சுக்ரீவ மகாராஜாவாலேயே நான் அனுப்பிக்கப்பட்டவனாக இருந்துருக்கேன்னானே, நான் என் பேரு ஹனுமான் பேரு, நான் ஒரு குரங்குதான் சொல்லி சொல்லிட்டேன். தேவம் மாம் பரிபாஷத்தை தஸ்மாத் நாபிபாஷத்தான். இது அதோட இல்லாத நான் இவ அந்த ரொம்ப ஒரு சுத்தமான சம்ஸ்கிருதத்துல ஹனுமான் சொல்றேன், ஒரு தப்பு கூட இல்லாத ஒரு சம்ஸ்கிருதத்துல சொல்றேன். நாருக்வேத வினீதசிய நாயுத வேத தாரிணா நாசாம வேத விதுடா சக்கியமேவம் விபாஷிதம் பிரபாஷிதம் அப்படின்னு இருந்திருக்கு. இப்போ ஒரு மணிக்காலும் நம்ம உபன்யாசம் பண்றோம், அதுக்குள்ள எத்தனை எத்தனை தப்பு இருக்கோ நாமளே திருப்பி போட்டு கேட்டு பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு தப்போட பேசுறோன்றது. இது கேட்கிறவா பொருட்படுத்துறது இல்ல, நம்ம தப்பை பத்தி பொருட்படுத்துறது இல்ல, விஷயத்தை மாத்திரம் அவ பாக்குறா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சில பேர் ஒரு மணிக்காலம் என்ன மூணு மணிக்காலம் பேசினா கூட ஒரு தப்பு கூட இல்லாத தமிழ்லயோ சம்ஸ்கிருதத்திலயோ பேசுற சாமர்த்தியம் இருக்கிறவா இருக்கா. அப்படிப்பட்டவா அந்த மாதிரி இவ்வளவு நாள் ராமர் அந்த லக்ஷ்மணரோட கூட ஹனுமார் பேசிட்டு இருக்கு. என்ன லக்ஷ்மணரோட ஏன் பேசுறாருனாக்க, ராஜா ராஜாவோட பேசுவா, மந்திரி மந்திரியோட தான் பேசணும், தூதுவனா போறவன் ராஜாவுக்கு கீழே இருக்கவாளோட தான் பேசணுமே தவிர ராஜாவோட நேரம் பேசக்கூடாது, இது ஒரு புரோட்டோகால். அந்த மாதிரி ஹனுமான் ராமனோட நேரம் பேசல, அவர் பேசுறதெல்லாம் மந்திரி ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிற லக்ஷ்மணனோட தான் பேசுறேன். அப்ப லக்ஷ்மணனோட பேசிச்சே பேசுறது மொத்தத்தையும் ராமர் கேட்டுட்டு இருக்கு. அதுல ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருதான். பிரபஞ்சனதனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயா. அப்ப அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் ராமர் சொல்றேன். இப்படி இவ்வளவு நாள் பேசியும் ஒரு சப்தம் கூட ஒரு அபசப்தம் கூட பிரயோகம் பண்ணாமல் அவ்வளவு அழகா பேசுறாரு. நான்ருக்வேத வினீதஸ்ய நாயுர்வேத தாரிணா நாசாம வேத விதுஷா சக்கியமேபம் விபாஷித்தும். ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணி அதனால ஒரு வினயம் ஏற்பட்டது ஏற்பட்டவாளுக்கு எதிர்வேதத்து அத்தியனம் பண்ணா தாரணம் இருந்துருக்கும். சாமவேத விதுஷா அசாம விதுஷா, அதாவது சாமவேதத்தை அறியாதவர், அதாவது ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் இது மூன்றையும் அறியாதவாளால இந்த மாதிரி பேச முடியாது. சக்கியமேவம் விபாஷிக்கும் மூலம் வியாக்கரணம் கிருத்தம் அனையன பகுதாஸ்ருதம். வியாக்கரணம் முழுக்க இவரால பலமுறை
கேட்கப்பட்டதாக இருந்திருக்கணும், அப்பதான் இப்படி எல்லாம் பேச முடியும். ஹனுமார் நவவியாக்கரண பண்டிதர்னு பேர் ஹனுமாருக்கு. வியாக்கரணம் ஒரு வியாக்கரணம், இப்ப நம்ம பாணினிய வியாக்கரணம் தான் நமக்கு இருக்கு. இப்போ இந்த மாதிரி எத்தனையோ வியாக்கரணங்கள்லாம் ஒரு கால விசேஷத்துல இருந்திருக்கணும். எல்லா வியாக்கரணம் சாஸ்திரத்தையும், வியாக்கரண சாஸ்திரம்ன்றது கிராமர் தான் அது, அந்த சப்த பிரயோகம்லாம் எப்படி பண்றது, எது சாது பிரயோகம் எது அசாது பிரயோகம்ன்றதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த வியாக்கரணம்ன்ற சாஸ்திரம். நூலம் வியாக்கரணம் கிருத்னம் அனேன பகுதாசிருத்தம், ஒரு முறை ரெண்டு முறை இல்ல பல முறை இவராலே அனுமாராலே கேட்கப்பட்டதாக தான் இருக்கணும். இல்லைன்னா பகுவியாகரதானேன நகிஞ்சது அபசப்திதம். என்ன இப்போ இவ்வளவு பேசியும் கூட ஒரு அபசப்தம் கூட இதுல இல்லாத இருந்தது. அப்ப இதனால ராமருக்கு அனுமாருடைய வார்த்தையினால, அவர் பேசின பேச்சினால அனுமாரிடத்துல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அவர் பேசின பேச்சு அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்லி சொல்லணும். அப்பதான் இந்த இடத்துல பிரபஞ்சன தனைய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயேன, இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற ராமநாதே அப்படின்னார். யுவாபியாம் சக தர்மாத்மா சுக்ரீவா சக்ஷமிச்சதி சசியமாம் சசிவம் வித்தம் வானரும் பவனாத்மஜம். அவர் அப்படி என்னன்னா பேசிட்டார், உங்க ரெண்டு பேரோட சுக்ரீவ மகாராஜா நண்பனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சசியமாம் சசிவம், சசிய அந்த சுக்ரீவனுக்கு நான் மந்திரியாக இருந்துட்டு இருக்கேன், வித்தம் வானரும் பவனாத்மஜம், நானும் ஒரு குரங்குதான், நான் வாயுவனுடைய குமாரன் பையன். இப்படி ராஜரிஷி தேவ பிரதிம, அதாவது ராஜரிஷி மாதிரி இருந்துட்டு இருக்கிற இவா ரெண்டு பேரையும் பார்த்து, அந்த ராமலட்சுமணனை பார்த்து விசேஷத்த ஒரு பிரசாசனம் அவளை பிரசம்சம் பண்ணி இப்ப இந்த சுக்ரீவனுடைய குணத்தெல்லாம் சொல்லி சொன்ன. ஆகையால இப்படி ஹனுமார் பேசின பேச்ச கேட்டு சந்தோஷப்பட்ட ராமநாதேன்னு சொல்லி சொன்னார். பிரபஞ்சனதனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயேன. இதுக்கப்புறமா சரணித சரணாகதி பரதந்திரீகிருத வாதந்திரேண, சரணித சரணாகதி, சரணின் சூரியனுக்கு பேர், சரணி சுத்தம் சூரியனுடைய பிள்ளை சுக்ரீவன், தரணி சுத சரணாகதி பரதந்திரீகிருத சுவாதந்திரிய. அந்த சுக்ரீவன் பண்ண சரணாகதி, அந்த சரணாகத்தினால இவர் தன்னுடைய சுவாதந்திரியத்தை இழந்து செய்யறார். இதுதான் இங்க சுவாரஸ்யம். நதஸ்தே சேகஸ்ய நாம மகத்யசா ஏகசாஸ்தான த்விதீயோஸ்தி கஷ்டித் சொல்லிருக்கு. ஏக அந்த பெருமாள் ஒருத்தர் தான் சாஸ்தா, லோகம் மொத்தத்துக்கும் சாஸ்தாவாக இருந்துருக்கு. அந்த பெருமாளுக்கு ஏகசாஸ்தா நத்விதியோஸ்தி கஷ்டிதி, வேற யாரும் அவருக்கு சமமாக இல்லை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னச்சு, சர்வலோ இவர் எப்படி இருக்கேன்னாக்க நதசேஷே கஷ்டனன், இவர் லோக மொத்தத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்க, ஈஸ்வரனாக இருந்துருக்க, இவருக்கு ஈஸ்வரன் யாரும் இல்லை. நதசேஷே கஷ்டன என்ன சொல்லியிருக்கிறபடினால அப்படி இருந்திருக்கிற சுவாதந்திரத்தை உடையவராக இருந்திருக்கார் பெருமாள். அந்த எம்பெருமானை கூட இந்த சுக்ரீவன் சரணாகதி பண்ண பிற்பாடு அவர் சுக்ரீவன் எட்ட வழக்காக ஆயிடுறார். சரணிசுத சரணாகதி சுக்ரீவன் ஜனயா மாச தபன தபதாம் வரகான்னு சொன்னச்சு, தபதாம் வரகா பிரகாசிக்கிறவாளுக்குள்ள சிரேஷ்டராக இருந்திருக்கிற சூரியன் சுக்ரீவம் ஜனயா மாச சுக்ரீவனை உண்டு பண்ண என்ன சொல்ற. ஆகையால இவர் பண்ண சுக்ரீவன் பண்ணின சரணாகத்தினால
சுக்ரீவன் பண்ண சரணாகத்தினால சரணிசுத சரணாகதி பரதந்திரீகிருத சுவாதந்திரியா. அப்போ தன்னுடைய சுவாதந்திரிய முற்றத்தையும் இழந்து போயிறான். என்ன அதுக்கப்புறமா சொல்றது? சப்ராமோ வானரேந்திரஸ்ய பிரசாதம் அபிகாங்கதேன்னு சொன்ன குருர்மே ராகவத்வயம் சுக்ரீவம் சரணங்கதான்னு சொல்ற லக்ஷ்மணனுடைய வாக்கியம். என்னுடைய குருவாக இருந்திருக்கிறவர், ஆச்சாரியனாக இருந்திருக்கிறவர், எல்லா விதமாக இருந்திருக்கிற ராமன் சுக்ரீவம் சரணங்கதா, அந்த ராகவா குருமே ராகவா சோயம் சுக்ரீவம் சரணங்கதா, சுக்ரீவன் போய் அவனிடத்துல சரணாகிட்டு பண்றாரு. தன்னுடைய மனைவியை நீ காண்பித்து தேடி கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு சராமோ வானரேந்திரஸ பிரசாதம் அபிகாங்கதேன். சராமகா அப்பேற்பட்ட ராமன், 14000 ராட்சசர்களையும் ஒரே ஒத்தரா இருந்து அவர் ஒத்தரை அத்தனை பேரையும் துவம்சம் பண்ண ராமன் இன்னைய தினத்துல ஒரு வானரன் குரங்கு குரங்காக இருந்திருக்கு. வானரேந்திரஸ பிரசாதம் அபிகாங்கதே, வானரேந்திரனாக இருந்திருக்கிற வானர சிரேஷ்டனாக இருந்திருக்கிற சுக்ரீவனுடைய ஒரு பிரசாதம் ஒரு அனுகிரகத்தை அவர் இப்பொழுது அவர் விரும்புற என்ன சொல்லி சொல்ற. ராமஸ்தாம் சரணங்கதா அப்படின்னா இந்த அனுமானுடைய வசனங்கள்னால ராமன் பரதந்திரராக ஆயிட்டே, சுக்ரீவன் இட்ட வழக்காக ஆயிட்டே என்ன சொல்லி சொல்லணும். பராத்மியத்தை கிருத்தம்னு அர்த்தம், இவருக்கு அஸ்வாதீனமாக ஆயிட்டே, இவருடைய சுவாதந்திரம் இருக்க பராதீனமாக ஆயிடுத்து என்னார். அதாவது சுவாதந்திரம்னா என்னதுன்றத முதல்ல பார்க்கணும். இதர நியோக அநியோக அனர்ஹத்துவம், அதாவது வேற ஒருத்தரால இவனை கட்டளையிடுறதோ இல்ல இதை செய்யாதேன்னு சொல்றதோ எதையும் எதுக்கும் அனர்ஹம், அதாவது அந்த மாதிரி இல்லாத இவன் சுதந்திரனாக பண்ணுவன், அப்படிதான் சுவாதந்திரத்துக்கு லட்சணம் சொல்றது. அப்படிப்பட்ட ராமர் இப்ப என்ன ஆறுதுனாக்க, நாம் போய் சுக்ரீவன் இட்ட வழக்காக ஆயிடுறேன். இது ஒரு ஆச்சரியமானது. இதற்கு காரணம் என்னன்னா, ஆத்மானம் மனுஷம் மண்ணு ராமன் தன்னை சாதாரண மனுஷனாக பாவிச்சென்று ஏற்கனவே கபந்தன் சொல்லி அனுப்பிச்சபடி சுக்ரீவன் எதிர வந்திருக்கிறதுனால சுக்ரீவனிடத்துல சரணாகதி பண்ணி நண்பனாக ஆய் சுக்ரீவனை தன்னுடைய மனைவியை காண்பித்து கொடுக்கறதுக்கு தேடி கொடுக்கறதுக்கு நீதான் வழின்னு சொல்லி சுக்ரீவனிடத்துல ராமன் பிரார்த்திக்கிறேன். தன்னுடைய சுவாதந்திரம் மொத்தத்தையும் பரதந்திரிகிட்ட சுவாதந்திர அந்த பரதந்திரமாக பண்ணிட்டேன், சுக்ரீவன் இட்ட வழக்காக இவர் ஆயிட்டேன். இவர் யாரிட்ட வழக்காகவும் இல்லாத இருந்திருக்கிறவர், சுக்ரீவன் இட்ட வழக்காக இவர் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்றார். சரணிருத சரணாகதி பரதந்திரித சுவாதந்திரேண விபுல புஜ மூல நிபிட நிபீடித ராவணரண ரணக ஜனக சதுர்கதன் சதுர கபிபதி ஹிருதய விசால சிலாசல தாரண தாருண சிலி முகேன. இது முன்னே ஒண்ணு நேர வாலிவதத்துக்கு வந்துட்டேன். இந்த வாலிவதத்துல வரைச்சு வாலியினுடைய பராக்கிரமத்தை வாலி சாதாரணமானவர் இல்ல, வாலி ரொம்ப ரொம்ப பெரிய பராக்கிரமத்தோட இருந்திருக்கு. யார தேட போறோம், அந்த ராவணனையே பயம் காட்டினவர் வாலி. இப்போல புஜச இல மூல நிபிட நிபீடித ராவண ரண ரணக ஜனக சதுர்தி விஹரண விஹரண சதுர கபிகுலபதி ஹிருதய விசால சிலாத்தல தாரண தாருண சிலி முகேன. இப்போ சுக்ரீவனும் ராமனிடத்துல சரணாகதி பண்ணான், ராமரும் சுக்ரீவனிடத்துல சொல்லி பண்ணான். இப்ப சுக்ரீவ பரமப்ரீதோ ராகமாய கிருதாஞ்சலி தம மத்தீவ பிரியார்த்தமே வைரிணம் பிராதரூபிணம் வாலினம் ஜெகி காக்குஸ்த மயா பத்தோயம் அஞ்சலி இப்படின்னு சொன்னான். சுக்ரீவன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணான். சமுத்திரான் நெபதூமோ பிரளம்பீகிருத்த கோஷணஹான்னு சொல்லி சொல்ற. இப்படி சுக்ரீவன் ராமனிடத்துல சரணாகதி பண்ண
சரணாகதி பண்ணதோட மாத்திரம் இல்ல, ராவணத்துல கை கூப்பிட்டு ஒரு சமாச்சாரம் சொல்ற. மே வைரிணம் பிராதரூபிணம் வாலினம் ஜகி காக்குஸ்தா மயா பத்தவய மஞ்சளி. நான் இப்ப கூப்பிடுற கை கூப்பிடுறது இருக்கேன், கை கூப்பிடுறதே சரணாகதி தான். இந்த சரணாகதி எதுக்காக தெரியுமான்னு, என்னுடைய எதிரியாக இருந்திருக்கிற என்னுடைய பிராதா சகோதரனாக இருந்திருக்கிற வாலிய பிராதரூபிணம் வைரினம் பிராதரூபா அண்ணன் உருவத்துல வந்திருக்கிற என்னுடைய எதிரியை நீ ஒழிக்கணும்னு சொல்லி சொல்லி சொல்ற. அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். ராவனுக்கு எதிரி கிடையாது, வாலி ஒன்றும் ராவனுக்கு எதிரி கிடையாது, சுக்ரீவனுக்கு தான் எதிரியே தவிர. அப்ப சுக்ரீவனுக்கு தனக்கு எதிரி இல்லாத ராவணனை வதம் பண்றது எந்த விதத்துல தகும்? இது இன்னும் பட்டிமன்றம்லாம் சொல்லிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும். இங்கதான் சொல்ற, மகாபாரதத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. கண்ணன் தூதுவர், கண்ணன் தூதுவரைச்சு இங்க துரியோதனனுடைய வீடு இருக்கு, பீஷ்மாச்சாரருடைய ஸ்தலம் இருந்துருக்கு, துரோணருடைய வீடு இருக்கு, அதே மாதிரி கிருபாச்சாரியர் இருக்காரு, இப்படி பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்துட்டு இருக்கா. அவளுடைய கிரகத்துக்கு எதுக்கும் போகாத விதுரதாசன போய் சாப்பிட்டவர். விதுரன்றவ ராஜகுடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை, அதாவது அவருடைய தகப்பனார் ராஜாவா இருந்தாலும் கூட, ராஜவம்சத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட, தாயார் வேற வம்சத்தை சேர்ந்தவர்களாக போயிட்டு கூடியனால விதுரர் வந்து ராஜவம்சத்தை சேர்ந்தவர், ரிஷல சூத்ரம் அந்த மாதிரி ஆயிடுறாரு. அங்க போய் பார்த்தவரே கிருஷ்ணர். துரியோதனன் கேட்கிறான், ஏன்பா நீ போய் பொழும் பொழும் கிமர்த்தம் ரிஷல போஜனம்னு சொல்ற? நாங்கள்லாம் இத்தனை பேர் இருந்துருக்கோம், இத்தனை பேரையும் விட்டுட்டு போய் ஒரு சூத்திர கிரகத்துக்கு போய் சாப்பிட்டு வரையே இது நியாயமான்னு கேட்க. இப்போ அப்போ அவர் கண்ணன் சொல்ற பதில், திருஷதன்ன போக்தவியம் திருஷந்தன் நெய்வ போஜயத்து என்ன சொல்ற? எதிரியா இருக்கவர்களுடைய ஆகாரத்தை நாமளும் சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி எதிரிய நம்ம நாட்டிலையும் சாப்பிட பண்ணி வைக்கக்கூடாது. இது சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு துரியோதன தலை நிமிர்ந்து பாக்குறான். நான் என்ன உனக்கு எதிரியான்ற மாதிரி, பாண்டவான் திசுதே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாக, இப்ப உனக்கும் எனக்கும் சண்டை இல்லை, ஆனா நீ பாண்டவர்கள் மொத்த பேரையும் நீ எதிர்க்கிற, பாண்டவாள்லாம் யாரு? மம பிராணாகி பாண்டவாக, என்னுடைய ஆத்மஸ்தானத்துல அவள்லாம் இருந்துட்டு இருக்கா, அகல நீ எதிரியா போயிட்ட, அகலதான் உன்னிடத்துலயும் வந்து நான் சாப்பிடல, உன்னோட சேர்ந்து இருக்கவாள் இருக்காள், அவளுடைய கிரகத்திலையும் நான் வந்து சாப்பிடலன்னு சொல்றேன். அதே மாதிரிதான் இந்த இடத்துல சுக்ரீவ வாலிக்கும் ராமருக்கும் எந்த விதமான துவேஷமும் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட சுக்ரீவனுக்கு தேசியா போயிட்டு விடினால வைரினம் வாங்க, என்னுடைய வைரி நம்ம வைரின்னு சொல்லி சொல்றதுனால எனக்கு எதிரின்னு வியக்தமா சுக்ரீவன் சொல்லு, பிராதரூபிணம்னு சொல்லி சொல்றான் சுக்ரீவன். அதனால சுக்ரீவனுக்கு யார் யாரெல்லாம் எதிரியோ அவ மொத்தத்தோறும் ராமனுக்கும் எதிரிதான். ஆகையாலதான் வதம் பண்ற ராம என்ன சொல்ற, அந்த வாலியினுடைய பராக்கிரமத்தை சொல்ற. இங்க விபுல புஜசைலமூல நிபுடன் பீடித ராவண, விபுல புஜசைலமூல நிபுடன் நிபீடிதன், விபுலம்னாக்க விசாலமாக இருந்திருக்கு, அந்த ராவணுடைய புஜம் விபுலம்னா அதாவது வாலிக்கு சொல்ற, வாலிக்கு விசேஷனம், வாலி வந்து ரொம்ப ரொம்ப பராக்கிரமசாலியா இருந்திருந்தான். இந்த வாலிய பரிபவப்படுத்தணும்ன்றதுக்காக ராவணன் அங்கேருந்து வரான்.
இவனை பார்த்த உடனே ராவணனுடைய எண்ணம் தெரிஞ்சு போச்சு வாலிக்கு. விபுல புஜசைல மூல நிபிட நிபீடித ராவணன் என்ன பண்ண, ராவணன் வந்தது பார்த்த உடனே வாலியை பரிபவம் பண்ணணும்னு ராவணன் வந்து அந்த ராவணனை தூக்கி தன்னுடைய புஜங்களுடைய அடிபாகம், அதாவது கஷ்கம், அந்த கட்கத்துல அந்த கையால கொண்டு அக்கல்ல இடிக்கி விட்டான். புஜசைல மூல நிபிட நிபீடித அப்படி கட்டியா அப்படி குச்சுட்டா அப்படியே தளறி போறது, ஒன்னும் பண்ண முடியல ராவணனால. நிபிட நிபீடித ராவண ரணரணக ஜனக, அந்த ராவணனுக்கு ரணரணக ஜனகன்னு சொல்லி சொல்ற அந்த ராவணனுக்கு என்ன பண்றதுன்னா ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணுவதாக இருந்துட்டு இருக்கான் அது. அது ஆகையால ஜனக சதுரத ஜீவிகரண, இப்ப ராவணன் எப்படாப்பா விடுபுறான் எப்படாப்பா விடுபுறான்னு தெரியல. அப்படி வாலியோட வாலியனுடைய கை நடுவுல மாட்டிண்டு அப்படியே விழி பிதுங்கி போயிட்டு இருக்கான். ஆனா வாலிக்கோ ரொம்ப ரொம்ப விளையாட்டா இருக்கு, நாலு பக்கத்துலயும் இருக்கிற சமுத்திரத்தை தாண்டதுன்றது. சதுரதி விகரண என்ன சொல்ற, அதாவது அந்த நாலு சதுரதி விகரணன்னு சொன்னதுனால நாலு சமுத்திரத்துக்கும் ராவணன் ஒரு க்ஷண காலத்துல அங்கங்க தாண்டி 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 போயிட்டு இருக்கான். வாலி தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கான்னா அதுக்கு காரணம் விகரணன்ற சப்த போட்டதுனால அதுக்கப்புறம் ஒரு பிரயாசமும் எடுக்கல, ரொம்ப விளையாட்டா வாலி பண்றான் நான். அப்படி சதுரன் சதுரதி விகரண சதுரன் அப்படி விளையாட்டாக நாலு சமுத்திரத்துக்கும் போறத்துக்கு உண்டான சாமர்த்தியம் உடையவனாக இருந்துட்டு இருக்கிறேன். கபிகுலபதி ஹிருதய விசால சிலா தல தாரண தாருண சிலி முகா. கபிகுலபதி இந்த குரங்குகளுக்கெல்லாம் குரங்கு கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கிறவர். அவருடைய ஹிருதயம், ஹிருதயம்ன்றது இருக்க இரண்டு கைகளுக்கு மார்புன்னு அர்த்தம், இங்க இருக்கல இரண்டு புஜங்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு ஸ்தலம். விசால சிலா தலம், இது ஒரு விசாலமாக இருந்திருக்கிற ஒரு பாறை மாதிரி இருந்திருக்கு, பெரிய ஒரு ஸ்தானம். அதையே தாரணே கல்லை உடைக்கிறதுன்றது சாமான்யம் இல்லை. தாரண தாருண சிலி முக, அந்த கல்ல மார்பாகிற ஒரு பெரிய பாறாங்கல்ல, அந்த பாறாங்கல்ல உடைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ரொம்ப ரொம்ப க்ரூரமாக இருந்திருக்கிற சிலி முகம் பானம். இந்த பானத்தை சிலி முகேன, அதாவது அப்படிப்பட்ட பராக்கிரமத்தை உடையவனாக இருந்திருக்கிற ராமநாதே என்று சொல்லி சொல்லணும். இப்போ சில சில விஷயங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். ராமாயணத்துல சொன்னது ராகவேண மகாபாகோ வாலிவக்ஷதி பாதிதா தபஸ்தேன மகாதேஜா வீரியோக்திக்தா கபீஸ்வரா வேகேன அதிகதோ வாலி நிபபாத முகீதலே. கிஷ்கிந்தா காண்டத்துல சொல்லி சொல்ற வாலிபத பிரகரணத்துல ராகவேண மகாபாவோ வாலி வட்சசி பாதிதா ததா தேன மகாதேஜ வீரியோ சிக்தி கபீஸ்வரா முக்தஸ்கு வஜ்ர நிர்கோஷா பிரதீக்தாசனி சந்நிபோக. ராமனிடத்திலேந்து விடப்பட்ட ஒரு அம்பு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிற வாலியினுடைய மார்பில் போய் விழுந்துதான் வேகேன அபிவதோ வாலி நிகபாத்த மகேசரே. இந்த அம்பனுடைய வேகத்தினால அடிபட்ட வாலி அப்படியே கீழே விழுந்தான்னு சொல்லி சொல்ற. இப்ப யார் ஒத்த எல்லாராலையும், அதாவது பெரிய பராக்கிரமத்தோட இருந்தானோ அப்பேற்பட்ட வாலிய கூட ஒரே ஒரு பானத்தால அப்படியே கீழே தள்ளினவர் ராமன். ஆகையால இந்த இடத்த சொல்லச்சு விபுல புஜமூல நிபிட நிபீடிதர் ராவண ரணரணக ஜனக சதுரதி விஹரண சதுர கபிபதி ஹிருதய விசால சிலா தல தாரண தாருண சிலி முகேன. இப்படி கிஷ்கிந்தா காண்டத்துல நடந்த நிகழ்ச்சிகளை கொண்டு அப்பேற்பட்டனாக இருந்திருக்கிற ராமராலேன்னு ராமனுக்கு விசேஷமாக ஆக்கி சொல்லி சொல்ற. கூட சுந்தரகாண்டத்துக்கு ஒரே ஒரு ஜோர்னிக்கு தான் இருந்திருக்கு,
அபார பாராவார பரிகா பரிந்த பரபுர தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷங்க பாவித சர்வஸ்வதான. இது ரெண்டு பேர் கிருஷ்ண சொல்றது. ஆனா இந்த இடத்துல சுவாமி சுந்தரகாண்டத்தை எடுக்கல, அது தானா தெரிஞ்சு போயிட போறது. அதுல முக்கியமா சுந்தரகாண்டத்தினுடைய முக்கியமா சீதா பிராட்டிய தேடி வந்தது தான், அனுமார் தேடி வந்தது தான் முக்கியமான விஷயம். அதோட மாத்திரமில்ல, இந்த கண்டு திருஷ்டா சீதா கண்டேன் சீதையின்னு இந்த வார்த்தையை சொன்னதுனால இந்த குரங்கா இருந்தாலும் அதை பார்க்காத சிறீதருடைய தழுவிக்கொண்ட கட்டிக்கொண்ட சீதா பிராட்டி அனைத்த அந்த மார்பம் கொண்டு ஒரு குரங்கு ஒரு சிறீதருடைய கட்டிக்கிறாருனாக்க அப்போ அந்த தழுவலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்ன்றத தெரியப்படுத்துறது. இதுதான் சுவாமி ஒரே ஒரு சர்வஸ்வதான பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான. இது ஒன்னே போருமா, அனுமார் இதையே பரம பாக்கியமாக நினைச்சுட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ற. ஆனா இப்போ சரணாகதி பிரகரணம்னா இருக்கிறபடி தான் அடுத்ததான் உடனே சொல்ற விபீஷண சரணாகதிக்கு வந்துடுற. விமத சகோதர ரக்ஷ பரிக்கிரக சம்பிரம்ப விஜிருந்தித சர்வேஸ்வர விமதன விரோதி விமதன் அர்த்தம் ராவணனுடைய சகோதரன் வந்து விமத சகோதர. இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் சில விஷயங்கள். உவாச்ச மகாபிராஜ்ஞா ஸ்வரேண மகதாமகான் சுக்ரீவன் தாஷ்டு சம்பிரேட்ச சர்வான் வானர குங்கவான்னு சொல்றார். விபீஷணன் சரணாகதி பண்றது இருக்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சுவாமி தேசிகன் ரகசியத்தில் விபீஷண சரணாகதிய அஞ்சு அங்கங்களோட சரணாகதியினுடைய அஞ்சு அங்கங்களோட சேர்ந்திருக்கிறதாக அந்த விபீஷண சரணாகதியை எடுத்து காண்பிக்கிறார், திருஷ்டாந்தமாக எடுத்து காண்பிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த விபீஷண சரணாகதியினுடைய ஒரு சன்னிவேசத்தை பார்க்கணும். விமத சகோதர ரக்ஷ பரிக்கிரக விசம்வாதி விவித சதிபஜன விஸ்ரம்பண சமய சம்பிரம விஜம்பித சர்வேஸ்வர பாவ. அந்த சூழ்நிலையை பார்க்கணும். பரித்தியக்தாமயா லங்கா மித்ராணிச்சு தனானிக்கான்னு சொல்லி சொல்ற. நான் லங்கையெல்லாம் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்ற. ஏன்னா இது காரணம் என்னன்னா பாம்சதி குலபாம்சனம்னு சொல்லி ராவணன் விபீஷணன் இந்த நம்ம குலத்துக்கே நீ கோடாரி கும்பா இருந்திருக்கியே என்ன ராவணனே விபீஷணன தூற்ற ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேல இவனோட கூட இருக்கிறது நல்லதில்லைன்றத தீர்மானம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்ற. இங்க இங்கதான் ஆரம்பிக்கிறது சரணாகதி ஆரம்பமே. இது ஆணுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்த்தனம்னு இது ரெண்டு சொல்றமோ இல்லையோ, அந்த ஆணுகூல்ய சங்கல்பம் விபீஷன் ராவணனுக்கு உபதேசம் பண்றி தாசரசாய மைசில்லின்னு சொல்லிட்டு இந்த ராவணிடத்துல சீதைய நீ கொண்டு சமர்ப்பிச்சுடுன்னு ஒரு தர்க்கம் முழுக்க வரும். அதுல விபீஷணன் உபதேசம் பண்ற. இப்ப இந்த ராவனுக்கு அனுகூலமாக இருக்கிறது இருக்கு, இந்த அனுகூல சங்கல்பம் சொல்லப்படுகிறது. அப்போ அதுக்கு அடுத்தது பிராத்திகூல்ய வர்ஜனம், இனிமே நான் உன்னோட கூட இருக்கக்கூடாது, நீ இருக்கிற இடத்துலயும் இருக்கக்கூடாது, உன்னோட சகவாசமும் கூடாதுன்னு அங்கிருந்து கிளம்புறேன் விபீஷணன். இப்ப இது பிரதிகூலமாக இருக்கிறவாளோட அதாவது அனுகூலத்தை சொல்றது, ராமனுக்கு அனுகூலமாக நடந்து கொள்றது, பிரதிகூலமா இருக்கிறவ பிரதிகூலமான செயலை செய்யாத இருக்கிறது. ராவணனோட இருந்தா பிரதிகூல பிராத்திகூல்யம் வந்துடும், அது இல்லாத நினைக்கிறது எப்போ. அப்போ வரச்சேயே வந்து தானா சொன்ன அவன் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டுதானே சரணாகதி பண்ணணும். அந்த மாதிரி அங்க இருக்கிற முதலிகள் சமுதிரக்கரையில ராமன் எழுந்துள்ள இருக்க, அப்போ அங்க இருக்கிற முதலிகள் சுக்ரீவன் முதலியவர்களை முன்னிட்டு கொண்டு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயமான் சித்திரம் விபீஷணம் உபஸ்தித்தம்னு சொல்லி சொல்ற விபீஷணம். அங்க சொல்லச்சேயே ஒரு சப்த விசேஷத்தை பார்க்கணும். சர்வலோக சரண்யாயன்னு நீங்கள்லாம் எதிரிப்படையில வராறிவ இவரை நம்ம ஏத்துக்க கூடாதுன்னு எல்லாம் நீங்க நினைக்காதுங்கோ, உங்க சுக்ரீவனுக்கு மாத்திரம்தான் ராமன் சரண்யன் இல்ல, சர்வலோக சரண்யன் ராட்சசனாக இருந்தாலும் சரி அசுரனாக இருந்தாலும் சரி
மனுஷனா இருந்தாலும் குரங்கா இருந்தாலும் எல்லாருக்கும் சரண்யனாக புகழாக இருந்துட்டு இருக்கவர் ராகவன். அவர் மகாத்மா, அவரிடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ற, நான் விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு அவள்லாம் புரிஞ்சுக்கல. இது சரணாகித ரக்ஷணம் தர்மம் இருக்க, இது தர்மம், இதுதான் பரம தர்மம் என்பதை அவள்லாம் புரிஞ்சுக்கல. சூக்மஹா பரமதத்தையும் சதாம் தர்மஹா புலவங்கமான்னு ஏற்கனவே வாலி விஷயத்துல சொன்ன. வாலி கேட்டா ராமரை பார்த்து, நீ ஒரு வார்த்தை சொல்லிந்தேன்னா போறோம், நான் சீதைய அந்த ராவணனை உன் காலில் விழ வச்சு சீதையை ஒன்னு கொண்டு வந்து கொடுத்து வச்சுட்டு பண்ண, இதுக்காக என்ன வசம் பண்ணியா நீ பண்ணிருக்கணும், எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாதுன்னு ராவணன் சொல்றான். அப்ப நீ இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ஒரு பெரிய இழுக்கை ஏற்படுத்திட்டியன்னு வாலி சொல்றான். அப்ப அதுக்கு ராமர் பதில் சொல்ற வார்த்தை, அப்பா நீ குரங்கா இருக்க உனக்கு சத்துக்களுடைய தர்மங்கள்லாம் ரொம்ப சூட்சமானது, அப்படி சுலபமா புரிஞ்சுக்க கூடியது அல்ல, அந்த சத்துக்களுடைய தர்மம்லாம் உனக்கு புரியாது, நான் சரணாகத ரக்ஷணம்ன்றது இது சாதுக்களுடைய தர்மம், அந்த தர்மத்தை தான் நான் ஆசிரியிச்சிருக்கேன், உனக்கு புரியாது நீ சொல்றன்னு அங்க சொல்ற. அதே மாதிரிதான் எதிரி கூடாரத்திலேருந்து வர விபீஷணனை அங்கீகரிக்க கூடாதுன்னு நீதி முதலிகள்லாம் சொல்ற. ஆனா குமார் ஒருத்தர் மாத்திரம் சொல்ற, இவனை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தோணலன்னு. அப்போ தத்தமஸ்யா பயம் புறான்னு சொல்ற. இப்ப ராமத்துல நீங்க எல்லாம் கேட்கறத, உங்களை கேட்கறதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டி தான், நான் ஏற்கனவே அபயப்பிரதானம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்ற. இப்போ இதுக்கு இந்த இந்த சன்னிவேசத்தை வச்சுட்டு இந்த சூர்ணிக்கையினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். நாம் விமத சகோதர ரக்ஷ பரிக்கிரக, விமதம் விபக்ஷம் சத்ரு, சத்ருவாக இருந்திருக்கிற ராவணன் அந்த ராவணனுடைய சகோதரன். விபீஷணன் சொல்லச்சே நிவேதிதம் ஆம்ஷிப்ரம் என்று சொல்லச்சே, கடகமுகம் கடகமாக இருக்கிறவர், இங்க இருக்கிற முதலிகள்லாம் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு போற மாதிரி, திருவாளத்துல சரணாகிட்டு போனச்சே ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு போற மாதிரி, இந்த சுக்ரீவன் முதலியவர்களை கட்டக்காளாக சேர்த்து வைக்கிறவாளாக நினைச்சிட்டு ராகவன் இடத்துல சரணாகிதி பண்றா. ஆனா அந்த இடத்துல வரைக்கே அவள்லாம் வந்து சொல்ற வார்த்தை வேற. ராவணத்தை பிரசம்சத்திய பிராதாஷேஷ விபீஷணான்னு சொல்லி அவள்லாம் சொல்றா. இது யாருன்னா ரொம்ப ரொம்ப குரூரமா இருந்துருக்கிற ராவணனுடைய தம்பி இவன் சொல்லி சொல்ற. இவன் முள்ளொன்று வைத்து புறமொன்று செய்யற காரியமா கூட இருக்கலாம், மாரீச்சன் எப்படி அனர்த்தத்தை பண்ணானோ அந்த மாதிரி இவள்லாம் ராட்சசா. இப்ப இவன் நமக்கு அனர்த்தம் பண்றதுக்கு ஒருத்தரம், நம்மளுடைய படைபலத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தரம் கூட வந்திருக்கலாம். இப்ப இது ஒவ்வொருத்தரையும் கேக்குறா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி சொல்ற. அப்ப கடைசியில அனுமார் சொல்ற பரீட்ச சங்கராட்சியான அத்த சமர்த்தேன சாரேன பரீட்ச சங்கராட்சியான யுத்தரூப இவனுக்கு பரீட்சை பண்ணி இவனுக்கு வந்து சங்கராட்சியன் இவனை ஏற்றுக்கொள்ளணும்னு எல்லாம் சொல்லி சொல்லச்சு. அனுமார் மாத்திரம் சொல்ற, எனக்கு பார்த்தா இவரிடத்துல அந்த மாதிரி தோணல அப்படின்னு சொல்ற. சம்ஸ்கார சம்பன்னா ஹனுமான் சத்தியோத்தமஹான்னு சொல்லிட்டு ஏதாவது புரஸ்கிருத்திய இச்சிதே சசிய சங்கிரகா யதாசக்தி மயோக்கந்து ராட்சசார்த்தவும் இந்த ராட்சசன் ரிஜுவான நேர்மையானவன் தோன்றது எனக்கு, இவனை சேர்த்துக்கலாம்னு எனக்கு சொல்றது. இப்போ பிரமாணம் சேசத்தையா செலுத்துவா புத்திமத்தகம் வர, இது நீரே தான் தீர்மானம் பண்ணமே தவிர நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்படி சொல்லச்சே இவெல்லாம் விமத விமதசிய சகோதரகான்னு சொல்ற, விமத சகோதர ரக்ஷா. இப்போ ராவணனுடைய சகோதரன் விபீஷணராயிட்டே, ராவணன் ராட்சசனானதுனால அவனுடைய சகோதரனா இருந்திருக்கனால இவனும் ராட்சசன் தான். இப்ப இது சுக்ரீவாதி மத பிரகாரத்துக்கு இவனும் ராட்சசன் தான், இவனை சேர்த்துக்க கூடாதுன்றதுதான், விபீஷண சேர்த்துக்கூடாதுன்றதுக்கு ஒரு காரணம் இது. அப்போ இவ சத்ருவோட சேர்ந்திருக்க, விபீஷணன் சத்ருவோட சேர்ந்தவனாக இருந்திருக்க,
ஸ்வயமும் ராட்சசனாக இருக்கிறபடினால இவரெல்லாம் இவரை சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. அப்ப சொல்ற ரக்ஷ பரிகிரகே, அந்த ராட்சசாக இருந்திருக்கிற விபீஷணன பரிகிரகம் எடுத்துக்கிறது, தன்னை சேர்ந்தவன் அங்கீகாரம் பண்றது. அந்த அங்கீகார விஷயத்துல விசம்வாதி நாம், அந்த விசம்வாதி விரோதத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கா. சுக்ரீவன் சொல்ற, அங்கதான் சொல்ற, மீதி இன்னும் அங்க இருக்கிறவாள்லாம் வேற வேறையா சொல்றா, இவரை சேர்த்துக்கூடாது சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. அப்ப விசம்வாதி விவித சச்சிவா, விவித சச்சிவ விசம்வாதி விவித சச்சிவ ஜன, விவித சச்சிவ ஜன. இப்ப ராமருக்கு சச்சிவாள் மந்திரிமார்களாக இருக்கிறவா யாரு? இவாதான் மந்திரேன பேதம் சுக்ரீவன் அங்கதன், இவாள்லதான் ஜாம்பவன், இவாள்லான்தான் ராமனுக்கு மந்திரிமார்களாக இருந்திருக்கான். அப்படிப்பட்ட சமயத்துல விஸ்ரம்பண சமய சம்பிரம்ப விஜம்பித சர்வேஸ்வர பாவாளுக்கெல்லாம் விசுவாசம் வரணும். இப்போ அவ நான் ஒன்னு நீ சொன்னா சொல்லிக்கோ நான் செய்யறேன்னு சொல்லி சொல்லல, அவளுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தி இவர் விபீஷணன அங்கீகாரம் பண்ணிக்கிறேன். அதுதான் இங்க விசேஷம். நீதி பேரா இருந்தாருனாக்க நான் சுதந்திரனா இருக்கேன், நீ என்ன நான் சொல்றது நான் செய்யறதுக்கு நான் செய்யறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணலையா? விசிரம்பண சமயம் விசுவாசீகரணம் பண்ற. அப்ப என்ன சொல்ற, அவளுக்கு நம்மளிடத்துல வைமனசியம் வரக்கூடாதுன்றதுக்கோசரம் அதே சமயத்துல ஒரு சம்பிரமம் வந்துருத்தான். சம்பிரமம்னாக்க ஒரு பரபரப்பு. பரபரப்பு என்ன ஆயிடுச்சுங்க, அங்கேருந்து மேல வந்து விபீஷணன் காத்துட்டு இருக்கான், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு, நான் விபீஷணன் வந்திருக்கேன் நானு, ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ, சர்வலோக சரண்யனாக இருக்கிற ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ, அவனுடைய திருவடியே நான் சரணமாக பற்றி கொண்டு நான் இங்க வந்திருக்கேன், இதை போய் சொல்லுங்கோன்னு சொல்லி வந்திருக்கிறான். அவன் பண்ற சரணாகத்தையே அங்கீகரிக்கிறேரா இல்லையான்றது தெரியாத அங்கேயே நின்றுருக்கேன். அந்தரிக்ஷகத்த ஸ்ரீமான் சொல்ற, அந்த அந்தரிக்ஷத்திலேயே இருந்துருக்கிறான் விபீஷன். அப்போ நாம எப்படினா எவ்வளவு நாளைதான் அந்த விபீஷணத்தை காக்க வைக்கிறதுன்னு ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருப்போம். என்ன விபீஷணன் நினைக்கலாம், அவருக்கு தீர்மானம் மகாவிஸ்வாசத்தோடு தான் வந்திருக்கேன், சர்வலோக சரண்யாயன்ற இந்த சப்தம் இருக்க விபீஷணனுக்கு ராமனிடத்துல இருக்கிற மகாவிஸ்வாசத்தை தெரியப்படுத்துறதுதான். அப்போ வரைச்சு அந்த மகாவிஸ்வாசத்தை சொன்னாலும் கூட அந்த எம்பெருமான் தன்னை ஏத்துக்கணுமே என்கிற ஒரு பயம் சாமான்யமான இருக்கிறவாளுக்கு ஏற்படுமோ இல்லையோ அந்த மாதிரி விபீஷணனுக்கு ஏற்பட்டிருக்குன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பரபரப்பு வந்துருத்தான். அந்த சம்பிரம்பேண பின்ன இப்போ இப்ப வந்து சுகத்தோட நம்மளோட வந்து நண்பா நண்பனாக இருக்கணும்னு சொல்லி வந்திருக்கவனை குறைச்சு இந்த சரணாகத ரட்சணம் தான் விரதம் இவருக்கு. அது அந்த விரதமே போயிடும் இவருக்கு. இப்படி போய் விளம்ப பண்ணி என்ன ஏத்துக்கலேன்னு சொல்லிட்டு விபீஷன் திரும்பி போயிட்டேன்னா எதனா ஆயிட்டுதுன்னாக்கா என்ன பண்றதுன்னு. அப்பதான் சொல்றேன் விஜம்பித, அப்ப பிரகடீகரணம் பண்றேன். அப்பதான் தான் சர்வேஸ்வரன்றத வெளிப்படுத்துறேன். இது வரைக்கும் தான் சர்வேஸ்வரன்றத வெளிப்படுத்தல. அங்க கூட சுக்ரீவன் கேட்கிறான், அப்பா சுக்ரீவன் முதல்ல கையதான் நீட்டுறானா, கைய நீட்டினா இப்ப அந்த காலத்திலேயே இருந்திருக்கு போல் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பனா இருக்கணும்னாக்க இந்த கையை நீட்டி கையை குலுக்கிக்கிறது, இப்பதான் ஹேண்ட் ஷேக் பண்றால. அந்த மாதிரி அந்த காலத்திலேயே சுக்ரீவன் வந்து இவனிடத்துல ராமனிடத்துல முன்ன சரணாகிட்டு பண்ணல, கையதான் நீட்டிட்டு ஹனுமார் சொல்றேன்றதுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் நண்பன் ஆகலாம்னு அக்னி சாட்சிக்குமா நண்பன் ஆகும். ஆனா அந்த ராமனிடத்திலேயே ஒரு சந்தேகம் வருது, வாலி இப்படிப்பட்ட பராக்கிரமனாக இருந்திருக்கான்னு எல்லாம் சொன்னச்சு. அப்போ எல்லா சப்த சால விருட்சத்தையும் பஞ்சனம் பண்ணி அது எல்லாத்தையும் தொலைச்சுண்டு ரசாதலம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இவருடைய அம்பராத்தோணிலேயே வந்து சேர்ந்தத பார்த்த உடனேதான் அடுத்த கணத்துல அப்படியே ராமனுடைய திருவடியில விழுந்துட்டார். ஏன்னா நீதான் ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காக ராவணனுடைய திருவடியில விழுந்துட்டார்னு சொல்லி சொல்றோம்.
அப்ப அந்த இடத்துல கூட என்ன விஷயம்னாக்க ராமர் தன்னுடைய சர்வேஸ்வர பாவத்தை காண்பிக்கல அங்க கூட தான் சாதாரணமானவன் தான் காண்பிக்கல வாலி வதத்தும் போது கூட தன்னுடைய பராக்கிரமத்தை தான் காண்பிச்சாரே தவிர வாலி வதத்தும் போது கூட ஆனா நம்ம சர்வேஸ்வரன்றதை அவர் காண்பிக்கல அப்போ இந்த இடத்துலதான் நீங்க என்ன வேணா சொல்லி போங்க நான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன் ஒரு தீர்த்த சங்கல்பம் இருக்கு அந்த சங்கல்பம் என்னன்னா சரணாகத ரட்சணம்ன்ற சங்கல்பம் அந்த சங்கல்பத்தை கொண்டு நான் இவரை கூட மாட்டேன் அந்த சங்கல்ப பிரகாரம் நான் ரட்சணம் பண்ணிதான் ஆகணும் நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்கன்னு சொல்ற விவித சஜீவ ஜன விஸ்ரம்பண சமய சம்பிரம விஜம்பித சர்வேஸ்வர பாவ விஜம்பித சமுஜம்பித எல்லாம் பல பிரகாரமா இருக்கு சர்வேஸ்வர பாவன் அந்த தன்னுடைய எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற தன்மை இருந்திருக்க அந்த தன்மையை வெளிப்படுத்தின இந்த இடத்துல இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற சர்வேஸ்வர பாவேன சகிருத் பிரபன்னஜன சம்ரக்ஷணைக்கு தீட்சேன இதனுடைய வெளிப்பாட்டதான் விசேஷிச்சு சொல்றேன் சகிருத் பிரபன்ன சம்ரக்ஷணைக்கு தீட்சித்தேன ஒரே ஒரு முறை எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணிட்டா போறோமா அவன் மொத்த பேரையும் சம்ரக்ஷணம் பண்றதுன்றது தான் பெருமாள் ஒரு சங்கல்பம் அந்த சங்கல்பத்தை தான் சொல்ற ருச்சதாம் மதுரேனாயும் சனைகி நரவரேஸ்வர பாவமத்தியது விஜ்ஞாய தத்தத்துவம் கரிஷ்யசின்னு விபீஷணனோட ஒரு சல்லாபங்கள்லாம் செஞ்சு அவனுடைய பாவத்தை தெரிஞ்ச பிற்பாடு அதுக்கப்புறமா நீங்க எப்படியோ அதை பண்ணுங்கன்னு அந்த இடத்துல ஹனுமான் சொல்றாரு அப்போ அவனுடைய பாவம் என்னவானா இருந்துட்டு போட்டோம் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிஜ யாஞ்சதை அபயம் சர்வபூதேபியோ ததாமியேதத் விரதம் மம்மம்னு மமான்னு சொல்லி சொல்றேன் அவன் யாரானாக இருந்துட்டு போட்டோம் ஒரு பிராமணனா இருக்கட்டும் ஒரு புலையனாக இருக்கட்டும் அந்தியராக இருக்கட்டும் ஒரு பிராணியாக இருக்கட்டும் ராட்சசனாக இருக்கட்டும் எதுவானா இருந்த தேவதைகளாவது இருக்கட்டும் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் சக்கரத் பிரபன்னா ஒரே ஒரு முறை சரணாகதி பண்ணிட்டா போருமா அவ மொத்தத்தையே சர்வ பிரகாரத்தாலையும் நான் ரட்சணம் பண்றதுன்னு நான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சங்கல்பத்தை நான் கணக்கு விளம்பம் பண்ணிட்டேன்னாக்க அப்ப புனஸ்தரணம்னு சொல்லி சொல்லுவான் மறுபடியும் நான் சரணாகதி பண்றேன் என்ன நீ காப்பாத்தன் ஒரு வாட்டி சொன்ன நீ கேட்கலையே மறுபடியும் சொல்றேன்னு ஆயிடும் அப்ப சொன்னா என்னுடைய சங்கல்பத்துக்கு விரோதம் வந்துடும் ஆகையால நான் வந்து இவனை ரட்சணம் பண்ணிதான் ஆவேன்னு சொல்லி சொல்றேன் ஆனையேனும் ஹரிசிரேஷ்ட தத்தம் தத்தமசியா பயம் மயான் ஏற்கனவே விபீஷனுக்கு அபயத்தை நான் கொடுத்துட்டேன் அவனை அழைச்சிட்டு வான்னு சொல்லி சொல்றேன் அப்போ உத்தரக்ஷணத்துல அங்க சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதிதமாம் சீப்பிரம் விபீஷணம் உபஸ்தித்தம்னு சொன்ன ஒரு உத்தரக்ஷணத்திலேயே அவருக்கு வந்து நீ விசாரப்படாத பயப்படாதேன்னு சொல்லிட்டேன் ஆனா இவாளுக்குதான் அது தெரியல அவ ஆகையால தான் சொல்ற ஆனையினும் ஹரிசிரேஷ்ட அங்க இருக்கிற சுக்ரீவனை பார்த்து சொல்ற அந்த விபீஷன் ஆயிடுச்சுவா சத்தமசியா பயம் புறமையான்னு நான் அவனுக்கு ஏற்கனவே அபயம் கொடுத்துட்டேன் பயப்படவானா நீ யார் இடத்துலயும் பயப்படவானா நான் உன்னுடைய அடைக்கலத்தை நான் ஏத்துட்டேன்னு சொல்லி சொல்ற என்ன சொல்ற ஆகையால இங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வியாக்கியானத்துல சொல்ற சகத் பிரபஞ்சன சம்ரக்ஷணைக தீட்சிதேன திருப்பான ஆழ்வார் மதுரமாக ரங்கநாதன் விஷயமாக கானம் பண்ணிட்டு இருக்க மெய்மறந்து கானம் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல திருப்பான ஆழ்வாருடைய ஒரு விசேஷத்தை புரிஞ்சிக்காமல் லோகசாரங்க மாமன் இவர் அவர் பெருமாளுக்காக தான் அவரும் தீர்த்தம் எடுத்து போறதுக்காக காவேரிக்கு வர காவேரிக்கு வரைச்சு இவர் திருப்பான ஆழ்வார் இந்த மாதிரி கானம் பண்ணிருந்தாலும் கூட அவர் ஆழ்வாரா பார்க்காத பக்தரா பார்க்காத அவருடைய வளர்ப்புல வளர்ப்பை பார்த்து அந்த ஜாத்தியாக அவர் பாவிச்சுண்டு அவரிடத்துல அதிகாரப்படும்படியாக நேர்றது அப்போ பெருமாள் என்ன பண்றேன் நான் உலோகக்காரங்க மாமனி தோல்தொனிலே வந்து நீ போய் அந்த திருப்பான ஆழ்வார அந்த பாணனை நீ தோல்ல தூக்கிட்டு வீசி வழியா வரணும்
என்ன சொல்ற, நாலு மாடவீதியிலையும் வரணும்னு ரங்கநாதன் நியமிக்கிறார். அந்த காலமா இருக்கிறதுனால எல்லாரும் ரங்கநாதன் இடத்துல ஒரு பக்தாளா இருந்த கேர் உலோகசாரங்கமாமே அவர் சாதாரணவர்கள், அவர் பரமபக்தர், ரங்கநாதனுடைய பரமபக்தர். ரங்கநாதன் என்ன நியமிக்கிறாரோ அந்த நியமனத்தை அவர் அப்படியே அனுஷ்டித்தார். இதுக்கு எங்கடா திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்க ராமாயணத்துல நடந்தத திருஷ்டாந்தமா இங்க எடுத்துக்கிறார். ராமாயணத்துல என்ன பண்ணார்னா, இந்த குரங்குகள் எல்லாருமே முதலிகள் எல்லாரும் விபீஷணன் இடத்துல சம்சயப்பட்டு அவனை சேர்த்துக்கலாம், விபீஷணனை சேர்த்துக்க கூடாது, அவனை பரீட்சை பண்ணலாம், என்னெல்லாம் பல வார்த்தைகள்லாம் சொல்றாவா. அவன் மொத்த பேரும் விபீஷணன் இடத்துல அபச்சாரப்படுறான். அதனாலதான் பெருமாள் என்ன சொல்ற, ஆணையினும் ஹரிசிரேஷ்ட தத்தமசியா பயம் பிரதான, நீ சொல்ற வரைக்கும் நான் காத்திருந்தில்ல, ஏற்கனவே அபயப்பிரதானம் நான் பண்ணியாச்சு, நீ அந்த விபீஷணன்னு அதாவது பூர்ண கும்பம் வச்சு வர வச்சு அழைச்சம் வர்ற மாதிரி முன்ன நின்று அவன் அழைச்சிட்டு வா, விபீஷணன் அழைச்சிட்டு வான்னு சொல்றேன். இப்ப இதுக்கு என்ன காரணம், விபீஷணன் நடத்தப்பட்ட அபச்சாரத்துக்கு தானே முன் நின்று அழைச்சிட்டு வரணும் என்று பெருமான் நியமிச்சார்னு சொல்றது. அதுதான் இந்த இடத்துல சகஜ் பிரபன்னஜன சம்ரக்ஷண தீட்சிதா, சகஜ் பிரபன்னஜன சம்ரக்ஷண தீட்சிதேன கபிகுல கரதல துளித கீரி விபீஷணனோட சேர்ந்த பிற்பாடு பல விஷயங்கள், சேதுபந்தனம் அடுத்ததாக இருந்திருக்கு. இதுக்கு அடுத்தது அதுல வரைச்சு சத்தியவிரதம்னு அடுத்தது சொல்லி சொல்ற, அவர் என்ன விரதம் இருக்கோ அது சத்தியவிரதம்னு சொல்லி சொல்ற. அது வந்து இந்த விபீஷணனுடைய ஒரு ஆலோசனையினால சமுத்திரராஜனிடத்திலேயே போய் நாம கேட்போம், அவரே வழி வழி சொல்லட்டும் என்று நம்ம போய் ராகவ சரண சமுத்திரம் சரணங்கத்தான்னு சமுத்திரம் இடத்துல போய் சரணாகிதி பண்றேன். சரணாகிதி பண்ணச்சே அவரும் வந்து அதாவது அபாத்திரத்துல சரணாகிதி பண்ணுமானாக்க அது வீணா போயிடும். அந்த மாதிரி சமுத்திர இடத்துல சரணாகிதி, சமுத்திர இடத்துல சரணாகிதி பண்ணது வந்து அபாத்திரம், அதையில அந்த சரணாகிதி பலிக்கல. அதனால இப்ப அவர் ரெண்டு பேருக்கும் பெருமாள் பிரம்மாத்திரத்தை பிரயோகம் பண்றேன் ராம, அது மொத்தம் சமுத்திரமே சோஷணம் ஆயிடுது. பத்தியாமியான்னு பிளவங்கன்னு சொல்ற எல்லாம் குரங்கள்லாம் நடந்து போறதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறமா சமுத்திரராஜன் பயந்துட்டு வந்து பெருமாள் இடத்துல சரணாகிதி பண்றான். இந்த விஷயம்லாம் இருக்கு. இது முடிஞ்ச பிற்பாடு இதெல்லாம் பத்தி இங்க சொல்லல, இவர் நேரம் சேது பந்தனத்தை தான் அடுத்தது முக்கியமாக சொல்லி சொல்றார். இந்த காண்டத்துல அந்த சேது பந்தன விஷயத்த நாம அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். கவிதார்த்திக சிம்மாய் கல்யாணத்துல சாரணே சிவசே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.